மக்கள் திலகம் நடித்த எங்க வீட்டு பிள்ளை என்ற மாபெரும் வெற்றி படத்தை பற்றி நாமெல்லாம் அறிவோம். ஆனால் அந்த படத்தின் மூலக்கதையாக ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவ் நடித்து மாபெரும் வெற்றி படமாக திகழ்ந்தது ராமுடு பீமுடு என்ற படம். அந்த படத்தின் ரீமேக்காக தான் எங்க வீட்டு பிள்ளை படம் சக்கப்போடு போட்டது. அதன் பிறகு எங்க வீட்டு பிள்ளையின் வெற்றியை பார்த்து இந்தியில் ராம் அவர் ஷாம் என்ற படம் அப்போதைய சூப்பர் ஸ்டார் திலீப்குமார் நடித்து வெற்றி பெற்றது. ஆக ஒரே கதை மூன்று மொழிகளில் மூன்று நடிப்புலக வேந்தர்கள் நடித்து இந்திய சினிமா உலகின் மைல் கற்களாகவும் திகழ்ந்தது. இந்த பதிவில் ஒரு ஓட்டலில் சாப்பிட வரும் ஒரு காட்சியை வெவ்வேறு கோணங்களில் எடுத்திருப்பதை நாங்கள் இங்கு பதிவிட்டிருக்கிறோம். ఇప్పటికి చాలు, తర్వాత గట్టి పచ్చడి సాంబార్. మళ్ళీ మొదటికి వచ్చావు? ఇప్పుడే వచ్చాను. ఇంకా ఒక కాఫీ బతికించావు. ఐదు రూపాయల? అవును, రెండిడ్లీ ఒక కప్పు కాఫీ ఐదు రూపాయల. రెండిడ్లీ ఈ ఖాళీ ప్లేట్లన్నీ నేను తినలా. మరి ఎవరు తిన్నారు? వీడు తిని పారిపోవాలని చూస్తున్నాడు. వీడు వీడు అనొద్దు. ఎలవండి సార్ పోలీసుల్ని. వద్దు, డబ్బే ఇస్తా. కాఫీ వద్దు. నా కర్మ ఇంట్లోనే అనుకుంటే ఇక్కడ కూడా ఇంతే. నా ముఖం చూస్తే అందరికీ అలుసు. కాఫీ
உனக்கு என்ன வேணும்? என்ன இருக்கு? இட்லி வடை தோசை ஊத்தப்பம் உப்புமா பொங்கல் மசாலா. சூடா இருக்கும்ல? நல்ல சூடு சார். அப்ப நாலு இட்லி, ஆறு ஊத்தப்பம், ஆறு ஊத்தப்பம், மூணு மசாலா தோசை. என்ன பாக்குற எடுத்து வையா வேணாமா? அது சரி, அப்புறம் காஃபியா டீயா ஓவரா குக்கோ ஆர்லிக்ஸா? நான் எல்லாம் நாலு உப்புமா, ஆறு பொங்கல், வடை இருக்கா? வடை இல்ல. இந்த பஞ்ச பசங்க கேட்டா கொடுக்குறேன்னா நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.